ஹாய், விருட்சம் யோகால இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்திற்கு செய்யற மிகப்பெரிய தவறு அதுதான் பார்க்க போறோம். என்னன்னா, எல்லாருமே ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நன்றி எழுதுறோம். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நன்றி மட்டும் இல்லை, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே இனிமேல் லைனா வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நடுவில் எனக்கு ஒரு நன்றி எழுதுல அந்த வீடியோவில் எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் சொல்கிறது தான், நம்ம இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கோ அதுக்கு நம்ம நன்றி எழுதணும். ஸோ அதை வந்து நன்றி எழுதணும், இது முடிச்சுட்டா அடுத்தது வந்து நமக்கு வந்து கேட்டது கிடைச்சிரும், ஓகே அப்போ அதுக்காக தான் இதை எழுதுறோம் அப்படின்ற தாட்டில் எழுதுனா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் எழுதுறோம். யூனிவர்ஸ் கிட்டே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி கேட்கறது தவறில்லை, ஆனால் முதல்ல நம்ம மனசுலேருந்து உணர்ந்து நம்ம இருக்கிற விஷயங்களுக்கு மனதார உணர்ந்து நன்றி எழுதணும். அந்த எழுதும் பொழுது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக பண்ணியிருந்தா கூட போக போக நாளடைவில் அது நிச்சயமாக அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் நம்ம பிரபஞ்சத்துக்கு செய்கிற தவறு என்ன அப்படின்னா, அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதுக்கான போராட்டங்களும் நிறைய நம்ம நடத்துகிறோம், அதுக்கான முயற்சிகளும் எடுக்கிறோம். ஸோ ஆனால் அது கிடைச்ச போது அதை அனுபவித்த அந்த சந்தோஷத்தை அதோட நம்ம அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லணுங்கிறதே மறந்துடுறோம். ஸோ கிடைச்ச விஷயங்களுக்கு, இத்தனை நாள் கிடைச்சிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்றதோட, இப்போ நீங்க நன்றி எழுதி ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது, அது வந்து பிரபஞ்சம் எப்படியும் வழிகாட்டும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா மலர் மருந்துகளும் நான் கொடுத்துட்டு இருக்கோம், யோகா பண்ணிட்டு இருக்கோம், அக்குபஞ்சர் பண்றோம். ஸோ இந்த அக்குபஞ்சர், யோகா, மலர் மருந்துகள், இந்த நன்றி எழுதுதல், இது எல்லாத்துலேயுமே பயன்பெற்றுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துல பயன்பெற்றிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதை ஷேர் பண்ண மறந்துடுறீங்க. அதாவது நீங்க பிரபஞ்சத்துக்கு எழுதுற நன்றியில் அதை ஷேர் பண்றாலும், என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடந்து ஒரு நல்ல விஷயம் அடுத்தவங்களுக்கு போய் நம்ம கொடுக்கறது தான் நம்மளோட நல்ல கர்மாவை நம்ம சேர்த்துக்கிறோன்றது அர்த்தம். ஸோ எனக்கு மட்டுமே கிடைச்சிருச்சு, ஓகே போதும், இதை நான் யாருக்கும் சொல்ல விரும்பல அப்படின்றது அவங்கவுங்களோட பர்சனல் ஒரு என்ன சொல்லலாம், பர்சனல் ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் ஏன் சில நேரத்தில் நடத்துறத வந்து நிறுத்திடுது, நீங்க என்னதான் கேட்டாலும் அப்படின்னா, அந்த பகிர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் எல்லாருக்குள்ளயும். எனக்கு கிடைச்சிச்சு ஓகேன்னு நம்ம சுயநலமா இருக்கும்போது என்ன ஆகும், பிரபஞ்சமும் அதே சுயநலத்தை தான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். ஸோ தயவு செய்து உங்களுக்கு கிடைச்ச நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண தவறாதீங்க. ஷேரிங் மீன்ஸ் நீங்க உங்களோட பர்சனலா என்ன நடந்ததுங்கிறத நீங்க ஷேர் பண்ணாட்டி கூட பரவாயில்லை, என்னோட விஷஸ் நிறைவேறதுக்கு நான் இந்த மாதிரி வழியெல்லாம் ஃபாலோ பண்ணேன், ஸோ அதில் நான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன்னு உங்களோட ஹாப்பினஸையாவது நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை பல மடங்காக பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட விதி. ஸோ பிரபஞ்சம் ஒரு குழந்தை மாதிரி தான், அதுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே திருப்பி நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி கூட வச்சுக்கலாம், திருப்பி ரெஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் சிரிச்சிங்கன்னா கண்ணாடியில் அதே மாதிரி திருப்பி நம்மளுக்கு அந்த சிரிப்பு தான் கிடைக்கும். அதே போல் நீங்கள் கண்ணாடியை பார்த்து திட்டினாலும் கோவப்பட்டாலும் அதே தான் திரும்ப கிடைக்கும். இதுதான் பிரபஞ்சம், இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வழியும் கூட. ஸோ தயவு செய்து இதுவரைக்கும் யாராவது இதை பண்ண தவறிந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஜஸ்ட் நீங்கள் பணத்தாலேயோ உங்களை நிறைய பணம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணணும், இல்லை உங்கள் உழைப்பை கொடுக்கணும், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நல்ல விஷயம் பாக்குறீங்க. இப்ப நம்ம வீடியோல எத்தனை விஷயங்கள் கொடுக்குறோம், அதை நீங்க எங் வீடியோ மட்டும் தான் கிடையாது, எந்த ஒரு யூடியூப்ல நல்ல விஷயங்கள் பார்த்தாலும் நீங்க அதை ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு நம்ம மொபைல டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஜஸ்ட் அதை ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலியமா ஒரு எவ்வளவு பெரிய மிராக்கள் கூட நடக்கலாம், எத்தனையோ பேரோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயமா கூட அது அமையலாம். அத்தனை கிரெடிட்டும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஸோ அதை நீங்க மறந்தீங்க அப்படின்னா, அதை பண்ண மறந்துட்டோம், எனக்கு கிடைச்ச நல்லதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக திருப்பியும் அதோடு உங்களுக்கு அந்த விஷயம் ஸ்டாப் ஆகிடும். நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை பகிரணும். கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சுயநலமாக நிறுத்துனீங்கன்னா அதே விஷயம் திரும்ப உங்களுக்கு கிடைக்காமையும் போகலாம். இது ஒரு பயமுறுத்துறதோ இல்லை நான் எழுதிதான் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாது, இது ஆக்சுவலாக நார்மலாக ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் உள் மனசுலேருந்தே அது வரணும். நன்றி பாராட்டுதல், ஒருத்தங்க செஞ்சு கொடுக்குற விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தானா வரணும்.
அதனால இது சொல்லி வர விஷயங்கள் இல்ல. சோ அட்லீஸ்ட் நீங்க இந்த நன்றி எழுதியோ இல்ல மலர் மருந்துகள் மூலமாகவோ எப்படியோ உங்க வாழ்க்கையில இல்ல யாராவது ஒருத்தர் வழிகாட்டி இருப்பாங்க. சோ எப்படி வழிகாட்டி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்ததுன்னா நிச்சயமா அதை இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எந்த வகையிலயாவது ஷேர் பண்ணிடுங்க. நேர்ல பார்த்தா நேர்ல சொல்லுங்க, இல்ல ஒரு வீடியோ மூலமா ஷேர் பண்ண முடியும்னா பண்ணுங்க. சோ அப்படி பண்ண பண்ண இன்னும் அதிகமான விஷயங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது சொல்றதுக்காக தான் இந்த மெயினான பதிவு. ஏன்னா அடுத்தடுத்து நன்றி எழுதல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ண போறோம். ரொம்ப அற்புதமான விஷயங்களாக இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற என்னோட டியூட்டியை நான் கரெக்டா முடிச்சிட்டேன்னு நினைட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே நான் மறைக்காம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சோ இனிமே நீங்களும் அதை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நம்ம சென்டர்ல நம்ம வந்துட்டு பேட்ச் ஃபிளவர் ரெமெடிஸும் அக்குபஞ்சர் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். கிளாஸஸ் பேட்ச் பேட்சா முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆன்லைன் கன்சல்டிங்கும் இருக்கு, கிளாஸஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கிளாஸஸ்க்கு. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்ல அப்படின்னும் போது நிச்சயமா நீங்க எல்லா இடத்துலையும் விசாரிச்சுமே பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.